ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகாத்தி சமையல். இன்றைக்கி ஹெல்த்தியான கீரைக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 10 கீரைக்காயை இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் வெங்காயம், 2 தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் நான் வந்து ஒரு 3 விசில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து தேவையில்லை. 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தாளிக்கத்துக்கு கடுகு, சோம்பு, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, சோம்பு, வெங்காயம், இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இது கூட இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இது கூட நம்ம தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கீரைக்காயை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கிட்டோம். இது கூட நம்ம சில்லி பவுடர், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கீரைக்காய் கூட நம்ம வேக வச்சுருக்க கடலைப்பருப்பு, பச்சைப்பருப்பு இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ நமக்கு நல்ல சூப்பராக கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பொடி எடுத்து வச்சுருக்கோம், இது மேலே வந்து நம்ம தூவிக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ
இப்போ நமக்கு சூப்பராக கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியை வந்து தூவிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான கீரைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, இதில் ரொம்ப தண்ணி சத்து இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப நல்லது இது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.